வாழ்த்துக்கள். இந்த சந்தர்ப்பத்தை தந்த தேவனுக்கும் அதே போல என்னை தொடர்பு கொண்ட சகோதரன் அணியல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்றைய தினத்துல நாங்க கதைக்க போற விஷயம் வந்து துன்பத்தில் இன்பம் அப்படின்ற விஷயத்தை குறித்து நாங்க கதைக்க போறோம். எனக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லா முகங்களுமே புது முகங்கள் தான். இந்த அளவுக்கு இனி ஒரு காலங்களில் நாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஒரு சந்திக்க கிடைக்கும் தெரியாது. ஆனா தேவன் இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தேவனுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்லி என்னுடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்வோம். இந்த தினத்துல துன்பத்தில் இன்பம் அப்படின்ற தலைப்பு ரொம்ப ஒரு டீப்பான ஸ்டடியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம். இந்த ஓய்வு நாளில் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் என்ன செய்ய போனாலும் எது செஞ்சாலும் துன்பம், தடைகள், பிரச்சனைகள் இப்படியே தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்கு. அதிகமான காரியங்கள் நாங்கள் எதை தொட்டாலும் ஏதாவது தடைகள் வருது. நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் ஏதாவது ஒரு அடி முன்னெடுத்து வைக்க போனால் அதில் ஏதாவது ஒரு தடை, ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அநேகர் இந்த பிரச்சனைகள், சோதனைகள் வரும் பொழுது துவண்டு பின்வாங்கி போகிற சந்தர்ப்பம் இருக்குது. அநேகர் அதை தாண்டி முன்னோக்கி செல்கிற சந்தர்ப்பம் இருக்குது. இப்படியாக வாழ்க்கை வந்து ஏற்ற தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கு. ஒரே சமமான ஒரு வாழ்க்கை நமக்கு யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் வரலாம், திடீர்னு நம்முடைய வாழ்வுல தாழ்வுகள் வரலாம், இறக்கங்கள் வரலாம். மேல இருந்து நாங்க திடீர்னு கீழே விழலாம், இல்ல கீழே இருந்து திடீர்னு நாங்க மேல போகலாம். எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். எங்களுக்கு ஒரு தமிழ் பழமொழி இருக்குது, அதாவது துன்பம் வரும் கால் நகைக அப்படின்னு சொல்லி. துன்பம் வரும் பொழுது சிரிக்கட்டாம், பிரச்சனைகள் வரும் பொழுது சிரி அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுது. எங்களுடைய பரிசுத்த வேதாகமும் அதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தையோ 5வது அதிகாரத்துல 11வது 12வது வசனங்களை நாங்கள் வாசித்தோம். அதுல என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என் நிமித்தம் மத்தேயு 5வது அதிகாரம் 11வது 12வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த துன்பம் வர்றதெல்லாம் சரிதான், ஆனா துன்பம் வர்ற நேரத்துல சந்தோஷப்பட்டு களி கூறுறதுன்னா அது நாங்க எப்படி செய்யறது? ஆஹா, எனக்கு துன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க என்னைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கிறோமா? இல்லைன்னா நமக்கு சந்தோஷப்படதான் முடியுமா? இது இயேசு கிறிஸ்து சொல்றது கொஞ்சம் கஷ்டமானது மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே துன்பம் இல்லைன்னா பிரச்சனை வந்த பிறகு ஷா எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க யாருமே சந்தோஷப்படுறதில்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு நல்லது வரும் பொழுது நாங்க எல்லாரும் எங்களுடைய நண்பர்கள் சகோதரர்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லி எனக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பகிர்ந்து கொள்ற மாதிரி, துன்பம் வரும் பொழுது நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அதை பகிர்ந்து கொள்வது இல்லை. எங்களை யாராவது துன்பப்படுத்தினால், நிந்தித்தால் நாங்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சொன்னதில்லை, சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் அப்படி தான் செய் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதான் தமிழ் பழமொழியும் சொல்லுது, துன்பம் வரக்கால் நகைக அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து 50வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 50வது சங்கீதம் 15வது வசனம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனத்தில் சொல்லப்படுற மாதிரி ஆபத்து வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். நான் வாழ்ற இந்த சொன்னாங்களே கல்முனை அப்படிங்கிற பிரதேசம், ஸ்ரீலங்கால ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கிற ஒரு பிரதேசம்,
இந்த பிரதேசத்துல எல்லாம் எப்படின்னா மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாஸ்டர் ப்ரே பண்ணினார்னா சரியாயிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. பாஸ்டர் வந்து இதுக்கு எனக்காக ஜெபம் பண்ணார்னா என்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா பாஸ்டர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க மேல தலையில கையை வச்சோ எல்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. தொடர்ந்து பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணணும் அவங்களுக்காக அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது, ஆபத்து வரும் பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு தான் சொல்லுது. தவிர பாஸ்டர்கிட்ட சொல்லி என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லல. எனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது எனக்காக ஒரு 10 பேர் ஜெபம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு பிரச்சனை வரும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் அப்படின்னு சொல்லு. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு நாங்க இன்றைக்கு தியானிக்க போற விஷயம் வந்து தானியேல் 6வது அதிகாரம். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரம் தான், தானியேல் 6வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல நடக்கிற விஷயத்த நான் மேலோட்டமா சொன்னா, தானியேலுக்கு எதிராக தானியேல் வந்து எல்லா பிரதானிகளுக்கும் மேன்மையான ஒரு இடத்திலே தரியு ராஜாவினால் வைக்கப்பட்டார். இப்ப தொடர்ந்து தரியு ராஜா இப்ப என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னா, தானியேல இந்த தேசத்துக்கெல்லாம் அதிகாரியாக வைக்கும்படியாக தரியு ராஜா யோசிச்சுட்டு இருக்கிறார். தானியேல எல்லாத்துக்குமே அதிகாரியா வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தானியலுக்கு எதிராக அங்கே கலகம் ஏற்படுகிறது. தானியலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து அவனை இந்த அதிகாரி பதவி கிடைக்க விடாம செய்யணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு ராஜா கிட்ட இருக்கிற அந்த கெட்ட நல்ல பெயரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தானியலுக்கு விரோதமாக கலகத்தை ஆரம்பித்தார்கள். படிப்படியாக தேடுறாங்க, தானியல் ஏதாவது பிழை செய்வாரான்னு சொல்லி தேடி 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 எந்த விதத்திலையும் அவரை பிழை கண்டுபிடிக்க முடியாம கடைசியா இவனை பிழை கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஜெபம் அல்லது அவனுடைய தேவனுடைய விஷயத்துல மாத்திரம்தான் இவனை பிழை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில ராஜாவிடம் போய் ஒரு ஒரு புதிய ஒரு சட்டத்தை அமுல்படுத்தினாங்கன்னா, ராஜாவை தவிர வேற யாரையும் வருகிற 30 நாளைக்கு யாரும் வணங்கக்கூடாது ஜபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப ராஜா கையால அந்த சட்டத்துக்கு கையெழுத்து வாங்கி இதன் மூலமாக தானியலை குற்றப்படுத்தினாங்க. தானியல் வளமை போல 3 நேரம் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார். ஜன்னல் கதவை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து ஜபம் பண்ணும் பொழுது இந்த காரியத்திலே தானியலை குற்றம் பிடித்து தானியலை இப்ப ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, ராஜாவே நீர் நிறைவேற்றிய சட்டத்துக்கு விரோதமாக தானியல் அவனுடைய தேவனிடத்திலே ஜபம் செய்கிறான். 30 நாள் உண்மை தவிர வேற யாருக்குமே ஜபம் பண்ணக்கூடாதுன்ற அந்த சட்டத்தை தானியல் மீறிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தான் ராஜாவுக்கு வெளிச்சம். ஐயோ, தானியலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி நான் இதுல எதிர்பார்க்கவில்லையே. ராஜா வந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை மிகவும் போராடினான், பிரயாசப்பட்டான் தானியலை விடுவிக்கிறதுக்காக. ஆனா அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, ராஜா நீங்க இட்ட கட்டளை அது மாற்ற முடியாத பிரமாணம், மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளையை தன்னால் அவராலேயே மாற்ற முடியாம கடைசியா தானியலை கொண்டு போய் சிங்கக்கவியில போடுறதுக்காக கொண்டு போறாங்க. இனிமேதான் பாருங்க முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, சிங்கத்துக்கு சிங்கம் இருக்கக்கூடிய அந்த கூட்டுக்குள்ளே போடுறதுக்காக தானியலை கொண்டு போகும் பொழுது தானியல் நினைச்சிருந்தா ராஜாவே, ஏன்னா அவர் வந்து பிரதானிகளுக்கெல்லாம் அதிகாரியாக இருந்தார், ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்தார். அவர் நினைச்சிருந்தா ராஜா கிட்ட சொல்லியிருக்கலாம், ராஜாவே நான் செஞ்சது பிள்ளைதான், என்ன மன்னிச்சுக்கங்க, நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா தன்னுடைய சக பிரதானிகள்கிட்ட கூட அவர் கதைச்சிருக்கலாம், சரிப்பா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தானியல் ஒன்றும் சொல்லலை. ஆனால் பாருங்க, இந்த மீதோ பெர்ஷியா ராஜ்யத்தினுடைய ராஜா தரியு வந்து தானியல் கிட்ட சொல்றாரு 16வது வசனம், அப்பொழுது ராஜா கட்டளையிட, தானியல் 6வது அதிகாரம் 16வது வசனம், அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து
அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி, இது வந்து தானியல் ஒரு வார்த்தையும் சொல்லல, ராஜா தான் தானியல் கிட்ட சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். தானியலுடைய சாட்சியான ஜீவியத்தை பார்த்தா, ராஜா மீதோ பெருஷா ராஜ்யத்தினுடைய ராஜா சக்கரவர்த்தி வந்து தானியல் கிட்ட சொல்றாரு, நீ ஆராதிக்கிறதவன் உன்னை விடுவிப்பார், நீ ஆராதிக்கிறதவன் உன்னை விடுவிச்சிருவாரு தானே அப்படின்ற சந்தேகத்துல ராஜா கேட்கல. ராஜா நிச்சயமா சொல்றாரு, நீ ஆராதிக்கிறதவன் உன்னை விடுவிப்பார், ஃபுல் ஷூரா சொல்றாரு உன்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிங்கத்தின் கெபி மூடப்பட்டது, கல் ஒன்று அந்த கெபியின் வாயிலே வைக்கப்பட்டது. இப்படியாக ராஜா அரண்மனைக்கு போய் இரவு முழுவதும் ராஜாவுக்கு நித்திரை இல்லை. அவர் நினைச்சிருந்தா சரி, சிங்க கெபியில விழுந்தவன் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்குதா, சிங்க கெபியில விழுந்தவன் இனி எங்க உயிரோட வரப்போறான், சரி போனது போகட்டும் அப்படின்னு சொல்லி ராஜா இறந்துருக்கலாம். ஏன்னா இந்த தரியு ராஜாவுக்கு மரணம் அப்படின்றது ஒரு புதிய விஷயம் அல்ல. அவங்க நான் பல நாடுகளோட யுத்தம் பண்ணி, பாபிலோனோட யுத்தம் பண்ணி இப்படியெல்லாம் எத்தனையோ உயிர்களை கொன்றுதான் அந்த ராஜ்ய பாரத்துக்கு வந்தவர்கள். அப்படின்னா ஒரு உயிர் போறதுன்றது அவங்களுக்கு ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ராஜாக்களுக்கு. அப்படி இருந்தும் தானியலுடைய உயிருக்காக தானியல் கவலைப்பட்டாரோ இல்லையோ, ராஜா கவலைப்பட்டார். விடிய விடிய தூங்கல, அதிகாலையிலே சூரியன் வெளுக்கும் அந்த அதிகாலை நேரத்துல ராஜா ஓடி வாராரு அந்த சிங்க கவி நண்டையிலே வந்து. என்ன சொல்றாரு 20வது வசனம், தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. தானியல் போய் யார்கிட்டையும் சொல்லல, நான் ஆராதிக்கிற தேவன் வந்து ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு தானியல் யாருக்கிட்டையும் சொல்லல. ராஜா சக்கரவர்த்தி வந்து தானியலை பார்த்து சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு சொல்லு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா. பாத்தீங்களா, எங்களுடைய சாட்சியான ஜீவியம் வந்து நாங்க வந்து நான் தான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நடத்தை, எங்களுடைய செயல், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்து நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்ம கிட்ட சொல்லணும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லணும். மற்றவர்கள் இல்லை, நம்மை விட பெரியவர்கள், உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள், ராஜாக்கள் நம்மை பார்த்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் அப்படின்னு சொல்லி தானியலை எந்த ஒரு நம்பிக்கையில ராஜா கூப்பிட்டார். ஏன்னா சிங்கத்தினுடைய கூட்டுக்குள்ள விழுந்த ஒருத்தன் கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்களுக்கு மேல, கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 மணித்தியாலங்களுக்கு மேலாக சிங்க கூட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை ராஜா போய் கூப்பிடுறாரு, உன்னை காப்பாற்றினாரா. தானியலுடைய விசுவாசத்தை ஒரு பக்கம் வச்சிருங்க, இந்த ராஜாவுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை இந்த ராஜாவுக்கு, தானியலுடைய தேவன் எப்படியாவது அவனை காப்பாத்தி இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை. வல்லமையான ஒரு விஷயம், அப்படி இந்த ராஜாவுடைய மனதிலே அவ்வளவு வல்லம் நம்பிக்கை ஏற்படுகிற அளவுக்கு தானியலுடைய நடத்தை இருந்தது, தானியலுடைய சாட்சி இருந்தது. இந்த மாதிரியான சாட்சி நமக்குள்ளையும் இருக்கும். இப்ப நாங்க பார்க்கிறோம், தானியல் உள்ளே இருந்து ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லி ராஜா தானியல் வெளியே வந்தாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தானியலுக்கு விரோதமாக கலகம் செய்த எல்லாரும், அவருடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிமார் எல்லாரையும் கொண்டு வந்து சிங்க கபியில போட்டாங்க. அவங்க சிங்க கபியில கீழே போய் விழுறதுக்கு முதல்லயே அவர்களை சிங்கங்கள் பட்சித்தது அப்படின்னு சொல்லப்படுது. தானியல் சொல்றாரு, தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தரியு ராஜா எல்லா நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும், 26வது வசனம்,
ஆறாவது அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லுது. தரியு ராஜா எழுதுறார், என் ஆளுகை ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் அப்படின்னு சொல்லி ராஜா உலகை ஆண்ட, இல்லனா அந்த காலத்துல இருந்த உலகத்துக்கே பெரிய ராஜா சொல்றாரு, தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் தான் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லி அவரு தொடர்ந்து 27வது 28வது வசனங்களை சொல்லுது. தானியேல் வந்து அந்த ராஜ்யபாரம் மீதோ பெர்ஷியர்களின் ராஜ்யத்திலே, கோரேசுடைய அரசாட்சியிலே, தரியனுடைய அரசாட்சியிலே மிகவும் பெரிய இடத்திலே தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் நிறைவு போறது. அப்ப இதுல நாங்க என்ன விஷயத்த முக்கியமா பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த சாட்சி அப்படின்றது தானியேலுடைய வாழ்க்கையில இருந்தது. அடுத்து தானியேலுடைய வாழ்க்கையில வந்த இந்த துன்பம், தேவன் நினைச்சிருந்தா அவர் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளாக விழாம காப்பாற்றி இருக்கலாம். தேவன் வந்து ஏன் தானியேல் போய் சிங்ககபிக்குள்ள விழுந்த பிறகுதான் தேவன் வரணுமா, அவ்வளவு நேரம் தேவன் எங்க இருந்தாரு அப்படின்னு கூட நாங்க கேள்வி கேட்கலாம். தேவன் வந்து ஏன் ராஜாவுடைய மனசை மாத்திருக்காது, இல்லைன்னா தானியலுக்கு விரோதமாக கலகம் செய்தவர்களுடைய மனதை தேவன் மாற்றி இருக்க முடியாதா அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்கலாம். இதுல எந்த கேள்வி நாங்கள் கேட்டாலும் தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக காட்டுறாரு என்னன்னு சொன்னா, அழிஞ்சு விட்டு அம்மையார் இந்த கான்ஃபிளிக்ட் அண்ட் கரேஜஸ் அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, தேவன் நம்மை பிரச்சனையில் விழாமல் காப்பாற்றுகிற தேவன் அல்ல. பிரச்சனை இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்னா, தேவன் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம என்னை காப்பாத்துவார், என்ன வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவருடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, இல்ல அன்பானவங்க யாராவது மரணத்துக்குள்ளாக வந்துட்டா, ஐயோ என்னுடைய அன்பானவர் மறித்து போன நேரத்திலே நான் இவ்வளவு காலம் கடவுள் கடவுள்னு விழுந்து விழுந்து கும்பிட்டு அவர் எங்க இருந்தார், எங்க போனாரு அப்படின்னு சொல்லி, கடவுளும் இல்லை ஒண்ணும் இல்ல கடவுள் எல்லாம் போய் அப்படி நாத்திகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் கடவுளை பத்தி என்ன, தேவனை பத்தி அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிற விதம் பிழையானது. என்ன, தேவன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம என்னை வழி நடத்துவார், என்னுடைய ஜீவியத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு பிழையான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும் பொழுது கடவுளும் இல்ல ஒண்ணும் இல்ல இந்த உலகத்துல எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, பிரச்சனை வராமல் நம்மை காப்பவர் அல்ல, பிரச்சனைக்கு நடுவில் இருந்து நம்மை காப்பவர். ஆமென். அவர் நம்மோடு இருந்து நம்முடைய பிரச்சனை நடுவில் இருந்து நம்மை காப்பவர். தேவன் நினைச்சிருந்தா சிங்கத்துக்கு நடுவில் தானியேல் விழமனுக்கு அவரை காப்பாத்தி இருக்கலாம், அவர் அங்கிருந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனா சிங்கத்துக்கு நடுவில் விழுந்த பிறகு அந்த பிரச்சனையின் மத்தியில இருந்து தேவன் அவரை காப்பாற்றினார். அந்த பிரச்சனையின் மூலமாக வந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. தானியேல் அந்த ராஜ்ய பாரத்துக்கு உட்பட்ட, அதாவது தரியு ராஜாவுடைய மீதோ பெர்ஷியர்களுடைய ராஜ்ய பாரத்துக்கு உட்பட்ட எல்லா நாடுகளுக்கும் எழுதப்பட்டது, தானியேலுடைய தேவனே ஜீவனுள்ள தேவன். பிரச்சனையை முகம் கொடுப்பதற்கான தைரியம் நமக்குள்ள வரும் பொழுது அதுக்கு அடுத்த காரியங்களை தேவன் பார்த்துக்கொள்வார். தானியேல் ஏதாவது ஒரு இடத்துல சரி மனம் சோர்ந்திருப்பாரா அப்படின்னு நாங்க யோசிச்சா, அழிஞ்சு விட்டம் யார் எழுதுறாங்க, தானியேல் வந்து ராஜாவுக்கு முன்பாக எப்படி நின்றார்னு சொன்னான். தானியேல் எந்த மனநிலையோடு நேபுகாத்நேசாருக்கு முன்பாக நின்றாரோ, நேபுகாத்நேசாருக்கு முன்பாக தந்த கனவை விளங்கப்படுத்தும் பொழுது எந்த தைரியத்தோடு நின்றாரோ அதே தைரியத்தோடு இந்த பிரச்சனையின் பொழுதும், சிங்கக்கவிக்குள்ள தள்ளப்படுற நேரத்திலையும் அவருடைய மனநிலைமை மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மையார் எழுதுறாங்க. அந்த மனநிலைமை நமக்குள்ளேயும் வருமாக இருந்தார். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும்
அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றும் பொழுது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்முடைய துன்பத்திலிருந்து அவர் இன்பத்தை பிறக்க போவார். எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி. எனக்கு பிரச்சனை வரும் பொழுது நான் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசுவை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறதவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய துன்பத்திலே அவருடைய மகிமையை எப்படி காட்டுறாருன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 12:9 அவர் அழகாக அந்த வசனம் சொல்கிறது. அதாவது எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, எங்களுக்கு துன்பங்கள் வரும் பொழுது யார் அங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லி 12:9 அதுல, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையின் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய பலவீனத்திலே, நம்முடைய பிரச்சனையிலே, நம்முடைய துன்பத்திலே அவர் வருவார். நமக்கு துன்பம் பிரச்சனை வருதுன்னு சொன்னா நாங்க நினைச்சுக்கணும் என்னன்னா தேவனின் மேல் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்க பாருங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்னா நம்ம ஏதாவது பிரச்சனை பிழை செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அவனை நான் தண்டிக்கிறேன். முதல்ல அவன் வந்து ஒரு சின்ன ஒரு பிழை செஞ்சதுக்கு நான் அவனை சாகுற மாதிரி அடிக்க போறதில்ல, அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை, சிறியதொரு தண்டனை கொடுப்பேன். மீண்டும் மீண்டும் அந்த பிழைகளை அவன் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தா அந்த தண்டனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கடினமாக மாறும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே போட்டு அடி அடின்னு அடிச்சு பிக்கிறது இல்லை, தண்டனைகள் கொடுக்கணும். ஆனால் அந்த தண்டனைகள் சில நேரத்தில் ஒரே ஒரு தண்டனைக்கு பயந்து அவன் இனிமே அந்த பிழையே செய்யாம இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இல்லைன்னா இந்த தண்டனைகள் கிடைச்சு பழகி போய் இனி என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பிழையை செய்யறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. அப்படி திரும்ப திரும்ப அந்த பிழையை செஞ்சுட்டு இருந்தா எங்களுடைய தண்டனை எப்படியா இருக்கும்? அடி, கொஞ்சம் அழுத்தமா, இல்லைன்னா கொஞ்சம் பலமா அடிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா என் பிள்ளை செத்து போகணுமோ, இல்ல அவன் நாசமா போகணும்னு சொல்லி நாங்கள் அடிக்கிறது இல்லை, அவன் திருந்தணும்னு சொல்லி தான் அடிக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பங்கள் வருதுன்னு சொன்னா நாங்கள் ஏதோ பிழை விட்டு இருக்கிறோம். அதுக்காக தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்குள்ளாக நாங்கள் வந்தோம்னு சொன்னோம். அந்த நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நம்ம எங்கேயாவது பிழை விட்டு இருக்கிறோமா அப்படின்னு தேடி பார்த்து அதை சரி செய்தோம் அப்படின்னு சொன்னா இனிமே எங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் குறைந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் காணலாம். அப்படி இல்லை, என்ன கடவுளே கடவுளேன்னு நான் இவ்வளவு காலம் இருந்தோம், எனக்கு இவ்வளவு துன்பமும் பிரச்சனையும் வருதே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம்னு சொன்னா நாங்களும் இன்றைக்கு அநேகர் நாத்திகர்களாக மாறுகிறது போல எங்களுடைய மனநிலைமையும் அப்படி அந்த ஒரு கட்டத்துக்குள்ளாக போயிடக்கூடாது. கடவுளே கும்பிட்டு கையை வெட்டிட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றவங்களா நாங்கள் இருந்துடக்கூடாது. எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அம்மேன் தேவன் என்னை நேசிக்கிறார், எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான தைரியம், சந்தோஷத்தோட சொல்றதுக்கான தைரியம் நமக்கு இருக்கும். அப்படி சொல்ற அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள வரும். தானியலை போல சாட்சியான ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்கிறோம். இதை செய்யறதுக்கு தேவன் பரத்திலிருந்து அவருடைய வல்லமையான கரங்களாலே நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி நிறைவு கொண்டு வரலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும் அப்படின்ற பாடல். நமக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். எனவே முடிந்தவர்கள் என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் துன்பம்
இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் சேவிலே பட்டயத்தா ஜெயம் வரும் பரனென்னை காக்கவல்லோ காக்கும் வல்ல மீட்பரும் தேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பரும் தேனக்கு காத்திடுவாரின்றுமே ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாதா மீப்பருதீரபாலத்தா சத்துருவை வென்றே என்பயம் யாவும் நீங்கிற்றே இயேசு கை தூக்கினா முற்றும் என்னுள்ளம்மாறிற்றே இயேசென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பரும் தேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பரும் தேனக்கு காத்திடுவாரின்றுமே என்ன வந்தாலும் நம்புவே என்னே சமீபரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆள உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தாய் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிடமாட்டார் காக்கும் வல்ல மீட்பரும் தேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பரும் தேனக்கு காத்திடுவார் இன்றுமே நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையானது ஒரு பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய துன்பத்திலே நீர் இன்பத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர்கள். துன்பம் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொன்ன அன்பின் தேவனே, அந்த காரியத்தை எங்களுடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்துவதற்கு எங்களுடைய பலனாலே முடியாது என்றாலும் உமது கிருபையினாலே நாங்கள் அதை செய்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும். தகப்பனே, உமது நாமத்துக்காக துன்பப்படுவதற்கு முன் வருவதற்கான அந்த மன தைரியத்தை நீர் எங்களுக்குள்ளாக தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்ற நிச்சயத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக வரும் துன்பங்களை தைரியமாக எதிர்கொண்டு முகம் கொடுத்து ஆண்டவரே வரப்போகிற எல்லா காரியத்திலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வெற்றி கண்டு ஆண்டவரே எங்களுடைய துன்பத்திலிருந்து உமது இன்பத்தை நாங்கள் ருசி பார்க்கும்படியா எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவோம். நீர் எங்களுக்கு மறுபுத்தளவு தருகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே எங்களை ஆசீர்வதிக்க முடியும். உமது நாமத்தினால் மாத்திரமே எங்களுக்கு விடுதலையும் ரட்சிப்பும் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜீவியம் சாட்சியான ஜீவியமாக மாறுவதாக, எங்களுடைய செயல்கள் வாயின் வார்த்தைகள் சிந்தைகள் ஒவ்வொன்றிலும் உமது நாமம் மகிமைப்படுவதாக, எங்களை பார்த்து எங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசித்து அதன் மூலமாக உமது நாமத்தை மக்கள் மகிமைப்படுத்துவார்களாக. எங்களை ஆட்கொள்ளும், எங்களை அபிஷேகித்தரும், எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் முழுவதுமாக உமது வல்லமையுள்ள கரத்துக்கூடாக எங்களை வழிநடத்தி
ஆண்டவரே உமது சிந்தையிலே நிரம்பியவர்களாக இந்த நாளை நாங்கள் செலவழிக்க எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும் அபிஷேகித்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே மன தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இனாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. இனாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே. அவர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.